ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னா, நம்ம கேஎம்எஸோட அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையர் பண்ணிகிட்ருந்தோம், அப்புறம் போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கிறோம், இப்போ பேட் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங். இப்போ வந்து ஸ்பீக்கர் பாக்ஸும் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான், நம்மளே பண்ணி பண்ணலான்னு இதுக்கு முன்னே மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்மளே அடித்து பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வந்து இது பார்த்திங்க அப்படின்னா, பாக்ஸ் அடிக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் வந்து ஷெட்டு போடுறதா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணணும், சமம் பண்ணி எல்லாம் பண்ணணும். ஸோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், இங்கே தான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி சமம் பண்ணணும். ஏன்னா மேடு பள்ளமாக இருந்துச்சு, இந்த பக்கம் இருக்கிற மண்ணெல்லாம் அந்த பக்கம் இழுத்துட்டு அதை கரெக்ட் பண்ணணும். முதல்ல ஆரம்பம் அந்த வேலை தான் பண்ணணும். நான் என்னுடைய மாப்பிள்ள விக்னேஷ், அவர் தான் இப்போ பாக்ஸு அடிக்கிறதுல வந்து அந்த செக்ஷன் முழுக்க அவர் தான், அவர் கண்ட்ரோல் தான், அவர் தான் பாக்ஸ் அடிக்கிறது எல்லாமே பண்ணுறாரு. நம்ம நான் வந்து ஆடியோ போர்டு, பவர் ஆம்பிளிஃபையர் அசம்பிளி இந்த சைடில் இருக்கேன். பாக்ஸு சம்மந்தமாக எல்லாமே வந்து அவர் தான் பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஷெட்டு போடலாம் அப்படின்ட்டு, இது எங்களோ இது வந்து விக்னேஷ் அவங்களோட இடம் தான், சொந்த இடம். ஸோ இங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல மேடு பள்ளம் இருந்ததுனால மண் கொட்ட வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஒரு டிராக்டர் மண்ணும் கொட்டணும், ஒரு டிராக்டர் மண் கொட்டி அதை சமம் பண்ணணும், இடத்த வந்து சமப்படுத்தணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷெட்டு வந்து அந்த தகர ஷீட்டு பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணணும். அப்போ ஷீட்டு வந்து அப்போ வந்து அடுத்தது என்னென்னா, எந்த மாதிரி பண்ணலாம், எவ்வளோ அதாவது செலவுன்றது பார்த்திங்கன்னா, ஆரம்பிக்கும்போது கம்மியாக ஆரம்பித்தது இவ்வளோ ஆகும் அப்படின்னு, பட் முடியும் போது வேறு மாதிரி போய் முடிஞ்சது. எப்போவுமே அப்படி தான் எஸ்டிமேட் போட்டதோடு அதிகமாக தான் போகும். நாங்களும் போயிட்டு சரி செகண்ட்ஸில் பைப்பெல்லாம் வாங்கி போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். போய் பார்த்தப்போ பைப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. செகண்ட்ஸ்னால் அதாவது தகர ஷீட்லாம் வந்து புதுசாகவே இருந்துச்சு, ஒரு சில சின்ன காரணங்கள் அதனால் அவங்க ரிஜெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போய் பார்த்தப்போ பெருசுக்கும் அதாவது புதுசுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு. சரி அதனால் புதுசே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பைப்பு என்னென்ன பைப்பு வேணும் என்ன அப்படின்றதெல்லாம் எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவும் வந்து இந்த வேலை தான் செய்வாங்க, எல்லாருமே அந்த வேலை தான். எங்கள் மாப்பிள்ளையும் லாரி பாடி பில்டர், எங்கள் அப்பாவும் லாரி டிப்பர் பாடி பில்டர், எங்கள் தம்பி, எங்கள் மாமா எல்லாருமே இந்த வேலை தான். அதனால் வந்து நம்மளுக்கு இந்த வேலை வெல்டிங்கு இந்த வேலை எல்லாமே தெரியுன்றதுனால நாங்களே ரெடி பண்ணிட்டோம். அதேமாதிரி ஓரளவுக்கு எக்யூப்மெண்ட் நம்மகிட்டே இருந்துச்சு, இந்த கட்டிங் மிஷினு, ட்ரில்லிங் மிஷினு எல்லாமே இருந்துச்சு. வெல்டிங் மிஷின் மட்டும் நம்ம நண்பருக்கு மோகன் அப்படின்றவர்கிட்ட வந்து வாங்கியிருந்தோம், அவர் தான் கொடுத்தாரு. அவர்கிட்ட வாங்கி தான் நம்ம வெல்டிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட்டு நிறுத்தினோம், போஸ்ட்டு நிறுத்தி ஒரு மூணு நாள் காய விட்டோம். காய விட்டுட்டு அந்த எல்லாம் காங்கிரீட் போட்டு அந்த போஸ்ட்டு நிறுத்தி காய விட்டு அதுக்கப்புறம் வந்து ரூஃபிங் வேலை ஆரம்பித்தாங்க. ஒரே நாளில் வந்து மேல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது மேலே அந்த மெயின் அந்த பைப்பு வந்து வச்சு இது வெல்டு வைக்கிறது தான், அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டு போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நம்ம மோட்டரும் ஒன்று வாங்கியிருந்தேன், ட்ரில்லிங் மோட்டர் ஒன்று, அதுலேயே வச்சு அழுத்த எல்லாம் அந்த ஸ்க்ரூ வச்சு அழுத்துறது தானே. ஸோ அந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சது, வெல்டிங் வேலை முடிஞ்சோடனே. இதில் வந்து எங்கள் அப்பா இந்த எங்கள் மாப்பிள்ளையை தவிர எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சதுன்னா ஆனந்த், நம்ம ஃப்ரெண்டு, அவர் தான் மேலே ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் தான், இவங்க மூணு பேர் தான் இந்த வேலை முழுக்க செஞ்சது. அதில் அப்பப்போ ஹெல்ப்பிங்க்கு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து கீழெல்லாம் சுற்றியும் கொஞ்சம் கல் வச்சு மண் கொட்டிடலாம் அப்படின்ட்டு, அதான் ஒரு டிராக்டர் மண் வந்து வாங்கி போட்டோம். இந்த கல் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துல எனக்கு என்னுடைய சொந்ததில் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ஒரு பிளான் பண்ணி ஒரு 50 ரூபா செலவு பண்ணி கடைக்கால் போட்டு ஒரு 300 கல் இறக்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பணம் இல்லை, அதை அப்படியே விட்டாச்சு. அந்த இடத்துல இருந்த 300 கல்லில் மிச்சமானதுன்னா ஒரு 100 கல் கூட இல்லை. அங்கேருந்து ஒரு 60 கல் எடுத்துகிட்டு வந்தோம், எடுத்துகிட்டு வந்து சுற்றியும் வச்சு மண் கொட்டி வச்சு அதுக்கப்புறம் பூஜை போடுறதுக்கு இது பண்ணிட்டோம். பூஜை இது வந்து இப்போ பூஜை தான் பார்க்குறீங்க, சிம்பிளாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் பண்ணிச்சு. பெருசாக யாரும் இது பண்ணலை. நம்ம லோக்கலில் எங்கள் ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொந்தக்காரங்க, ஸோ அவங்கக்கிட்ட சொந்தக்காரங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு தொழில் சம்மந்தமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸு சங்ககிரியில் ஆடியோ சம்மந்தமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லி நம்ம வந்து பூஜை போடுறதுக்கு கூப்பிட்ருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க.
பூஜை போடுறதுக்கு முன்னே பூஜை போட்ட அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா சங்ககிரி கவின் எலக்ட்ரானிக்ஸ் அவர் வந்து நான் போய் கூப்பிட்ற அன்னைக்கே வந்து சரி முதல்ல கூப்பிட்றீங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆர்டர் சொல்லியிருந்தார். ஒன்லி 6 இன்ச் டிராக்டர் பாக்ஸ் மாதிரி அந்த டைப் பாக்ஸ் எல்லாம் ஆர்டர் சொன்னார். அது நீங்கள் வாங்க அங்கே வந்துட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி அவரும் ஆர்டர் கொடுத்தாரு. அவருக்கும் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி இது இந்த பூஜை போட்ட உடனே முதல் ஆர்டர்னால் விக்னேஷன் நினைக்கிறேன் மதுரை, அவருக்கு தான் ஃபஸ்ட் நான் பண்ணேன் பாக்ஸு. அவர் வந்து பெயிண்ட் பாக்ஸ் தான் கேட்டிருந்தார். நம்ம இது வரைக்குமே கஸ்டமர் கேட்குற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெயிண்ட் பாக்ஸ் கேட்டிருந்தார். அவர் ஒரு டைமென்ஷன் கொடுத்துருந்தார், ஒரு PDF மாதிரி அனுப்புனார். அதில் இருக்கிறத பார்த்து அதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தார். நானும் எக்ஸாக்டாக அவர் கேட்ட மாதிரியே செஞ்சு கொடுத்தேன், நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த இதில் வந்து இங்கே பூஜை போட்டுட்டு மெஷின் ஆன் பண்ணுது அப்படின்னா என்னோடய ஒய்ஃபு சங்கீதா, அவங்க தான் மெஷின் ஆன் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு துணையாக இருக்கிறதுனா பக்கபலம்னு என்னோடய ஒய்ஃப் தான். நான் போர்டு போட ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே ஃபஸ்ட்டு போர்டு போட்டுட்ருந்தோம். இன்றைக்கி போர்டு போடுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் பாப்பா, இப்போ குழந்தை, எங்கள் பாப்பா பிறக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அவங்க போர்டு போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போவும் பெயிண்ட் அடித்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை இந்தளவுக்கு வர முடியாது. இதுதான் வந்து அந்த விக்னேஷ்ன்றவருக்கு மதுரை அவருக்கு அனுப்பின பாக்ஸ். இது வந்து இந்த மாதிரி அவர் கேட்டிருந்தார், பெயிண்ட்டில் கேட்டிருந்தார், 3/4 ப்ளைவுட்டில் இந்த அவர் கேட்ட அளவில் பண்ணி கொடுத்தோம். கிளாத் கிரில் போட்டு கேட்டிருந்தார். அவர் அனுப்பி எஃபெக்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். இது நம்ம பண்ண ஆர்டர்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாடா எஸ் அசோக் லேலேண்ட் தோஸ்துக்கான பாக்ஸு, பேண்ட் பாஸ் டைப்பு, நாங்கள் மாட்டிக்கிட்டு இருந்த டைப் சப்வூஃபர் பாக்ஸ் வந்து இது வந்து நான் மாட்டுறது. பார்த்தீங்கன்னா கீழே வந்து உள்ளே அந்த பட்டையில் உட்கார மாதிரி கொஞ்சம் நீட்டி விட்டுருப்போம், போல்ட்டு போட்டு டைட் வைக்கிறது ஈஸியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊஃபர் மாட்டிட்டோம் அப்படின்னா ஏர் வர்றதுக்கு ரெண்டு பைப்பு, கிட்டத்தட்ட 4/3 மாதிரியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டாடா ஏஸுக்கானது 15 சப்வூஃபர் பாக்ஸு. இது வந்து திருப்பத்தூர் பக்கத்துலேருந்து ஒருத்தர் ஆர் சொல்லியிருந்தாங்க. இது வந்து மேட் ஒட்டி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து மேட் ஒட்டி நம்ம பண்ணி கொடுத்தோம். எல்லா ஊருக்குமே நம்ம இப்போ பாக்ஸ் வந்து பார்சல் சர்வீஸில் அனுப்பிட்டுருக்கோம். இது வந்து அசோக் லேலேண்ட் தோஸ்துக்கான சப்வூஃபர் பாக்ஸு, பெயிண்ட் ஃபினிஷ் தான். பெயிண்ட்டு தான் நம்மக்கிட்ட, யார் பெயிண்ட்டு கேட்டாலும் மேட்டு கேட்டாலும் ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பெயிண்ட் ஃபினிஷு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் டைப் பாக்ஸு, இதுவும் அசோக் லேலேண்ட் தோஸில் உட்கார மாதிரி ஒரு சைடு மட்டும் 1 இன்ச் நீட்டியிருப்போம் போல்ட்டு போடுறதுக்கு. சைடு ஏரல்ஸ் டைப்பு, இந்த சைடு ஏரல்ஸ் டைப்பு நல்லாயிருக்கும், நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து டிராக்டருக்கான 8 இன்ச் பாக்ஸு, 8 இன்ச் பாக்ஸு. இதுவும் வந்து ஒருத்தர் ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து 20 பாக்ஸ் ஆர்டர் சொல்லியிருந்தார், அவருக்கு பண்ணிட்டோம் பட் அதெல்லாம் வீடியோ பண்ணல. இது வந்து 10 பாக்ஸு, இது வந்து S4K Tech அவருக்கு பண்ண இது டிராக்டர் பாக்ஸ் கேட்டிருந்தாரு அவருக்கு. இது வந்து 6 இன்ச் டிராக்டர் பாக்ஸு, இதுவும் பார்த்திங்கன்னா அவருக்கு தான் S4K Tech அவர் தான் கேட்டிருந்தார், அவருக்கு தான் அனுப்பணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்டர் வந்து வெளியிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க, எல்லாருக்கும் பேக் பண்ணி நம்ம வந்து பார்சல் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கர் பாக்ஸு, 1 அடி ஒன்றுக்கு ஒன்று அகலம், 1.5 அடி உயரம் இருக்கும். இதுவும் வந்து பலகை பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பலகையில் போட்டது, நல்லா வெயிட் இருக்கும், பேஸும் நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தது தான். இந்த பாக்ஸும் அந்த கவின் எலக்ட்ரானிக்ஸ் அவர் தான் ஆர்டர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு. இந்த டேப்பர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தங்க வந்து மினி தியேட்டர் பண்ணுறாங்க, அவங்க கேட்டிருந்த மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்தோம். அவங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் டேப்பர் வேணும், அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து காக் கிரில் போட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால அந்த டேப்பர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் இதாக இருந்துச்சு, கொஞ்சம் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னே இது பண்ணலை அப்படின்றதுனால கொஞ்சம் ஐடியா கிடைக்காம இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா தான் கரெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, அனுப்பியாச்சு, அவங்க சைட்டில் மாட்டி விட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி இது வந்து 2 சைடு 4 இன்ச் ஸ்பீக்கர் வர்றது, இதுவும் வந்து அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக இது இவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற இதுலேயே வந்து கோயம்புத்தூர் இருந்து நேரில் வந்து பார்த்துட்டு பேசிட்டு எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்க.
இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்பீக்கர் மாட்டணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் இவங்க இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் ஒட்டியிருக்காங்க, மேட்டு ஏதோ ஒட்டிட்டாங்க அவங்க வந்து. அதனால் சும்மா பெயிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கு மேலே நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பெயிண்ட் மட்டும் பண்ணி கொடுத்தோம், அவங்க வந்து வேறு ஏதோ ஒட்டிட்டாங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயணியர் 6-9 பாக்ஸு. இது கோயம்புத்தூரில் இருந்து ஒருத்தர் ஆர்டர் சொல்லியிருந்தார். அவர் வந்து பெயிண்ட் எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், பெயிண்ட்டும் வேண்டாம், மேட்டும் வேண்டாம், அப்படியே சும்மா நார்மலாக ஃபினிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி அவருக்கு பண்ணி கொடுத்தோம், அவரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். யூடியூப்பில் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். உங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸு, சப்வூஃபர் பாக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு ஹெல்ப் கால் பண்ணி நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் சொல்லுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நம்மளுடைய மெயினே வந்து 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸ் தான். 5:30 to 12 வரைக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன். நம்ம பாக்ஸ் அடிக்கிறதுக்கான பாக்ஸ் அடிக்கிறதுக்கு வர்றதுக்கான காரணமே இந்த 4th ஆர்டர் தான். இதுதான் நம்ம டெய்லியும் நம்மக்கிட்டேருந்து ஒரு பாக்ஸாக போயிட்டே இருக்கும், ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து 3 பைப்பு 4 பைப்பும் பண்ணுறோம், மூடியில் பைப் வச்சு கேட்குறாங்க, அதுவும் நல்லாயிருக்கு, அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். இனிமே வந்து 4 பைப்பும் பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸு, சப்வூஃபர் பாக்ஸு இந்த மாதிரி பாக்ஸ் அடிக்கணும், உங்களுடைய டைமென்ஷன் இருக்குது அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா பண்ணி கொடுக்குறோம். மேட்டு, பெயிண்ட்டு, மைக்காக கூட பண்ணலாம், ஆனால் ஷிப்பிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டம், அதுவும் கூட பண்ணிக்கலாம். ஸோ மேட்டு, மைக்கா எப்படி வேணாலும் பண்ணித்தரேன். ஸோ உங்களுக்கு உங்களுடைய டைமென்ஷன் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் இந்த அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் வேணும். எப்படி ஆடியோ போர்டில் நம்மளை ஹெல்ப் பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்களோ அதே மாதிரி இந்த பாக்ஸ்லேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.